எதுக்காக இந்த சென்டர் போறோம் அப்படி கேட்டீங்கன்னா, நீங்க வந்து என்னென்ன படிக்கணுங்கிறது கிடையாது, அதாவது என்னென்ன படிக்க கூடாது அதை முதல்ல அவாய்ட் பண்ணணும் இங்க சொல்லி தருவாங்க. அப்புறம் இங்க தமிழ் தமிழ்ல வந்து சார் சொல்றது கேட்டீங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட 100க்கு 100 எடுத்துடலாம். நான் 98% போட்டிருந்தேன். அப்புறம் சயின்ஸ் வந்து செல்வராஜ் சார் மாதிரி வந்து சயின்ஸ் சொல்லி தரது யாருமே கிடையாது. நீங்க வந்து என்னதான் திரும்ப திரும்ப நீங்க தனியாக வந்து படிச்சாலும் உங்களுக்கு வந்து மறக்கக்கூடிய சப்ஜெக்ட் சயின்ஸ். ஆனா வந்து சார் சொல்ற ஷார்ட்கட் அதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு சயின்ஸ்ல வந்து அதிக கொஸ்டின் போடக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகம். அப்புறம் ஹிஸ்டரி கான்ஸ்டியூஷன் எல்லாமே இங்க வந்து படிக்கிறப்ப நம்மளுக்கு வந்து முக்கியமான கொஸ்டின் வந்து சொல்லிட்டே இருக்கிறப்ப மூஞ்சி நேரம் என்ன இருக்கும் அங்கிட்டு வாமா எக்ஸாம்ல வந்து நம்ம கொஸ்டின் பாக்குறப்ப தானா வந்து உங்களுக்கு எக்ஸாம் கால் ஃபார் இன்னைக்கு வருது அப்படின்னா நேத்தே வந்து எல்லாமே படிச்சு முடிச்சிருக்கணும். அதாவது அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பரேஷன் நீங்க ஆரம்பிச்சிருக்கணும். எக்ஸாம் ஆரம்பிக்கிறப்ப நீங்க ரிவிஷன் மட்டும் தான் போடணும். அந்த மாதிரி வந்து நீங்க முதலே படிச்சிருக்கணும். அப்படி படிச்சீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு பர்டன் இருக்காது. மோடி முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறது கிடையாது. ஒரு 3 ரிவிஷன் படிக்கும் போது எக்ஸாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து நீங்களும் வந்து டாப் 100 வந்துடலாம். இதுக்காக வந்து எனக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வனிதா. நான் ஆல்ரெடி குரூப் 4 செலக்ட் ஆகி ரூரல் டெவலப்மெண்ட் எடுத்திருக்கேன். சேலம்ல ஒர்க் பண்றேன். இப்போ வந்து குரூப் 2A பாஸ் பண்ணி கமர்ஷியல் டாக்ஸ் எடுத்திருக்கேன். நான் என் கிளாஸ் வந்தது என்னவோ இப்போ குரூப் 2A பாஸ் பண்ண வரைக்கும் 1 வருஷம் தான். குரூப் 4 பாஸ் பண்ணது வந்து 3 மாதம் தான். அதுக்கு முன்னாடி வீட்டிலேருந்து 1.5 வருஷம் படிச்சிருக்கேன். ஆனால் ஒன்றுமே செய்ய முடியல. ஏன்னா என்ன படிக்கணும் என்ன படிக்கக்கூடாது அதெல்லாம் எதுவும் கிளியராக எனக்கு தெரியலை. யாரும் வந்து கைடும் பண்ணலை. இங்கே வந்ததுக்கப்புறம் நான் என்னெல்லாம் மிஸ் பண்ணணும் வீட்டில் அது எல்லாமே எனக்கு கிடச்சிது. அந்த டயத்தில் நான் என்ன தேவைன்னு நினைக்கிறேனோ அது எல்லா மெட்டீரியலும் எனக்கு கிடச்சிது இங்கே தான். என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ஏன்னா இங்க வந்தோடனே ஃபர்ஸ்ட் மைக்ல கேட்கறது எழுதுறது எனக்கு எதுவும் புரியல. அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. ஆனா அவங்க இப்பதான் ஒரு பொண்ணு இதுல பாஸ் பண்ணிருக்காங்க. இப்ப நடந்த குரூப் 4 எல்லாருமே பாஸ் பண்ணும் அப்படிங்கறது என்னோட எண்ணம். இங்க கொடுக்குற மெட்டீரியல் வந்து போதுமான அளவு இருக்கு. அது தெளிவாகவும் இருக்கு. கோச்சிங்ல மத்த பிரைவேட் கோச்சிங் சென்டர் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா கச்ச கச்சன்னு இருக்கு. நான் சேலத்திலையும் பார்த்துருக்கேன். ஆனா அதெல்லாம் பார்த்தா எனக்கு படிக்கணுங்கிற மைண்ட் செட்டே வரமாட்டேங்குது. இங்க எப்படா வரணும்னு ரொம்பவே ரொம்ப அவலா இருக்கேன். எப்படி இந்த குரூப் 2 ஜாயின் பண்ணிட்டேன்னா நிச்சயம் நான் வர வர கிளாஸ் வருவேன். குரூப் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுவேன். என்னால முடிஞ்ச எஃபர்ட் போடுவேன். இங்க நடத்துற மாதிரி வேற எங்கேயும் நடத்த மாட்டாங்க. சார் சொல்ற மெட்டீரியல் மட்டும் இல்ல, புக் மட்டும் இல்ல, அவர் சொல்றதையும் ஃபாலோ பண்ணு. சயின்ஸ் சார் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஒரு புக் படிச்சுட்டு சொல்வாரு. அதை எல்லாருமே கிளியரா ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த புக்கை கம்ப்ளீட் பண்ண பாருங்க. ஏன்னா திரும்ப திரும்ப பார்க்க பார்க்க தான் நம்ம மைண்ட்ல செட் ஆகும். பார்த்தோன்னே வந்து ஒரு டைம் பார்த்தோன்னே எல்லாராலையும் எழுதிட முடியாது. அதனால திரும்ப திரும்ப எல்லாரும் படிங்க. அப்பதான் நம்ம மைண்ட்ல செட் ஆகும். மேக்ஸ் அதே மாதிரி போட்டு பார்க்கணும். எக்ஸாம்க்கு முன்னாடி 1 வீக் முன்னாடி இங்க கொடுக்குற மெட்டீரியல் இருக்கிற எல்லா மேக்ஸுமே போட்டு பாருங்க. நான் அதை தான் பண்ணேன். இங்க கொடுக்குற எல்லா மெட்டீரியலுமே 1 வீக் முன்னாடி நான் நிச்சயம் ரிவிஷன் பண்ணிடுவேன். எக்ஸாம்க்கு இவங்க சொன்ன மாதிரி எக்ஸாம்க்கு முன்னாடி வந்து கால்ஃபர் பண்ணோடனே நம்ம ரிவிஷன் தான் பண்ணுமே தரோம். அப்ப இருந்து படிக்க ஆரம்பிக்க கூடாது. கால்ஃபர் வராம இருக்க வரைக்கும் நம்ம ரொம்ப நல்லது. ஏன்னா அது வரைக்கும் நம்ம எல்லா புக்கையும் நல்லா தெளிவா படிச்சு வச்சுக்கலாம். கால்ஃபர் வந்தோடனே எல்லாமே டைம் டேபிள் போட்டு ரிவிஷன் பண்ணுங்க. டைம் டேபிள்ல உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா மற்ற சப்ஜெக்ட் படிக்க முடியல அப்படின்னா எந்த சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்டா இருக்கோ அந்த சப்ஜெக்ட் அந்த டைம்ல படிங்க. ஏன்னா நம்ம மைண்ட் இன்ட்ரெஸ்டா இருக்க சப்ஜெக்ட்டை சீக்கிரமே படிச்சு முடிச்சிருவோம். இதை ஃபாலோ பண்ணுங்க, நிச்சயம் பாஸ் பண்ணிடலாம். நான் இங்கதான் பக்கத்து ஊர். இந்த கிளாஸ் வந்து ரொம்ப நாளா நடக்குது. ஆனா இங்க வரணும்னு எனக்கு அப்பதான் தோணல. நிறைய பேர் வந்து உந்துதல் கொடுத்தனாலதான் இங்க வந்தேன். பக்கத்துல இருக்கிற எனக்கே தெரியல. நான் எட்ட இருந்து நிறைய பேர் வராங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் இங்க வந்தேன். ஆனா இந்த கிளாஸ் வர்றதுக்கு உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும். என் பேரு கலைச்செல்வி. நான் தாராபுரம் பக்கத்துல இருக்க பெரமியம் அப்படிங்கிற வில்லேஜ்ல இருந்து வரேன். 2016 இருந்து கிளாஸ் வந்துட்டு இருக்கேன். ஆனா படிக்க ஆரம்பிச்சது என்னவோ 2014 காலேஜ் முடிச்சதுல இருந்து 3 வருஷம் வீட்டுல இருந்து 2 வருஷம் மட்டும் வீட்டுல இருந்து பார்த்தோம். ஒண்ணுமே கிளியர் ஆகல. பார்டர்லயே போயிருச்சு. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் குரூப் 2A இப்போ 2A நடந்த கவுன்சிலிங்ல ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருக்கேன். 153rd ரேங்க். செகண்ட் டே கவுன்சிலிங் அட்டன் பண்ணேன். அதுக்கு ரொம்ப முக்கிய காரணம் இங்கே சென்டர் வந்தேன். சென்டர் வந்தது தான். இங்கிருந்த ஆசிரியர்கள் எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.